இந்த வீடியோவில் தட்டைக்காயில் ஒரு சுக்கா வறுவல் மாதிரி பண்ணியிருக்கேங்க. இது வெஜ்ஜுங்கிற மாதிரி இருக்காது, ஒரு நான்வெஜ் மாதிரி டேஸ்டில் இருக்கும். இதோட ஃபுல் ரெசிபி இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேங்க, கண்டிப்பாக ஃபுல் வீடியோவும் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். அந்த தட்டைக்காய் குழம்பு வந்து ஒரு குடல் கறி டேஸ்டில் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இந்த மெயினாக அந்த கிரேவிக்கு நம்ம அந்த சின்ன வெங்காயம் வந்து வதக்கி எடுக்கணும். அதுக்கு நம்ம ஒரு 1.5 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நம்ம உரித்து கழுவி ரெடியாக வச்சுருக்குறோம். இதை வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. இதில் எக்ஸஸாக கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், அதை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வரமிளகாய் வந்து போட்டுக்கலாங்க. இது கொஞ்சம் வதங்கட்டுங்க. ஆனியன் கொஞ்சமாக அந்த எண்ணெயில் கோட் ஆன உடனே நம்ம அந்த வரமிளகாயை போட்டுக்கலாம். இது நிறைய கிரேவிஸ்க்கு என்னோட சேனலில் காமிச்சிருப்பேங்க நிறைய வீடியோஸில். இது நம்ம கொஞ்சம் சீக்கிரமே குயிக்காகவே இந்த வரமிளகாய் வந்து வதங்கிடும், அதை நம்ம எடுத்து வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தான் வந்து நல்லா வேகணும். இப்போது அந்த வரமிளகாய் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வதங்கிடுச்சு. இதை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம், ஏன்னா சின்ன வெங்காயம் வந்து இன்னும் நல்லா வதங்கணும். இதை தனியாக நம்ம ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். இப்படி இது ஓரளவுக்கு அந்த சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பூண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டை ஒரு 4-5 பல்லுக்கு ஒரு 5-6 பல்லுக்கு இந்த மாதிரி போட்டு இதுவும் நல்லா வதங்கிட்டு பூண்டுக்கு வந்து தோலை கம்ப்ளீட்டாக எடுக்கணும்னு இல்லைங்க. இது நல்லா சிம்மில் வச்சு தீயை விடாமல் இந்த மாதிரி ஃபுல்லாக வதங்கிட்டுங்க. இப்போ அந்த வெங்காயம் அதுக்கப்புறம் பூண்டு இதெல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சுங்க எண்ணெயிலேயே. நல்லா தீயை விடாமல் இந்த மாதிரி ஸ்லோ இதாக வச்சு சிம்மில் வச்சு இந்த மாதிரி குக் பண்ணிட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான மல்லித்தூள் போட்டுக்கலாம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். இது இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கலங்குற மாதிரி கலக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நீங்கள் வறுத்து அரைக்காத மல்லியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த ஃபுல்லாக கலங்க வரைக்கும் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணாதீங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாங்க. நம்ம அந்த ஒரு நான்வெஜ் டேஸ்டில் பண்ணுற அந்த தட்டைக்காய் குழம்புக்கு தட்டைக்காய் எடுத்துருக்குறோம். இதில் பாதி எடுத்திங்கன்னா நீங்கள் போதும். எனக்கு கொஞ்சம் அந்த பொரியல் டேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வேணுங்கிறதுனால நான் நிறைய காய் எடுத்துருக்குறேன். அது கூட நம்மளுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸில் ஒரு 2 வெங்காயம் எடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் இந்த ஒரு பச்சை மிளகாய் வந்து நம்ம அந்த கீரி கடைசியில் போடுவோம் இறக்கிறதுக்கு முன்னதாக. இதை வந்து கட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட அந்த கொனையை கட் பண்ணிவிட்டு இந்த சைஸில் கட் பண்ணிக்கலாங்க. இந்த சைஸில் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். தட்டைக்காய் சுக்கா வறுவலுக்கு நம்ம அதை என்னென்ன எடுத்து வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த தட்டைக்காய் கட் பண்ணி இதை ரெடியாக எடுத்து வச்சுருக்கோங்க. அது கூட நான் இந்த ஸ்பைசஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பட்டை சோம்பு இது மட்டும்தானுங்க, கூட வந்து பிரிஞ்சி இலை, பட்டை சோம்பு பிரிஞ்சி இலை இந்த 3 மட்டும்தான் ஸ்பைசஸில் போடுவோம். அதை எடுத்து வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு இஞ்சியை வந்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் ஒரு 2 அண்ணா வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 2 அண்ணா பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வகுந்து வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் இந்த நம்ம அந்த ரெடி பண்ணின அந்த மிளகு இருக்குது இல்லைங்களா, அதையே அரைச்சி ரெடியாக வச்சுருக்குறோங்க. இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேங்க. ஃபஸ்ட்டு இந்த பட்டையும் சோம்பையும் நம்ம நல்லா பவுடர் பண்ணிக்கலாங்க. நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டிங்கனாலும் சரி, இல்லை உங்கள்கிட்ட அந்த இடிகள் இருக்குது அப்படின்னா அதில் போட்டு இடித்து அதை எடுத்து வச்சுக்கலாங்க.
இது கூட நம்ம கருவேப்பிலும் எடுத்துருக்குறோம். இப்போ நம்ம அந்த எடுத்து வச்சுருக்கிற பட்டையும் சோம்பையும் நல்லா நுணுக்கிட்டுங்க. எவ்வளோ பொடிசாக நுணுக்க முடியுமோ அந்த மாதிரி நல்லா பொடிசாக பொடி பண்ணி வச்சுருக்குறோம். இப்போது நம்ம ஒரு வாய் அகன்ற ஒரு கடாய் வச்சு, கடாய் காஞ்சதுக்கப்புறமா அதில் ஒரு 3 டீஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்குறோங்க. இதுக்கு என்ன வேற என்ன என்ன ஆல்டர்னேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் தான், தேங்காய் எண்ணெய்க்கு தான் இது நல்லாயிருக்கும். இது நல்லா காஞ்சி ரெடியாக இருக்குது. இதெல்லாம் நம்ம கடுகு தாளிச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, இதில் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு போட்டுட்டு ஃபஸ்ட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த இஞ்சியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சமாக கலக்கி விடுங்க. கலக்கி விட்டுட்டு இந்த ஸ்பைசஸ் இருக்கு இல்லைங்களா, சிரிஞ்சி எல்லாம், அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற பட்டையும் சோம்பும் இதையும் இந்த எண்ணெயில் போட்டுக்கலாங்க. இது எண்ணெயில் கொஞ்சம் கலங்கினதுக்கப்புறமா நம்ம கருவேப்பில் போட்டுக்கலாம். அந்த ஸ்பைசஸ் எல்லாம் எண்ணெயில் கலங்கினதுக்கப்புறம் கருவேப்பில் போட்டுக்கலாங்க. இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தட்டைக்காய் இருக்குது இல்லைங்களா, அந்த காயும் சேர்த்துக்கலாங்க. அது எண்ணெயில் கொஞ்சமாக இப்படி வதங்க விடலாம். அதாவது இந்த எண்ணெய் அந்த எல்லா காயிலையும் கோட்டாச்சுன்னா போதும். இந்த எண்ணெயில் தவண்டுச்சுன்னா போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அந்த மிளகு சேர்த்துக்கலாங்க. மாதிரி கலக்கி விட்டுட்டு மீதி மிளகு எல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை கழுவி அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரை தண்ணி விட்டு அந்த மிக்சியிலேயே போட்டு கொஞ்சமாக அரைச்சிங்கன்னா எல்லாமே கலந்து வந்துடும். அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிக்சி வந்து நம்ம அடித்து வச்சுருக்குறோம், அந்த தண்ணியை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி பத்தாதுங்க, அதனால் நீங்கள் ரெடியாக பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இன்னுமே கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா காய் ஃபுல்லும் வேகணும், அதுக்கப்புறம் இந்த கிரேவியும் நல்லா ட்ரை ஆகணும், சுக்கா வறுவல் மாதிரி வரணும். இது அப்படியே இந்த ஆட்டு குடல் டேஸ்ட்லேயே இருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது எப்பவும் போல் இது ஒரு கொதி வரட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம கல்லுப்பு சேர்த்து மூடி வச்சு வேக விடலாம். இந்த பச்சை மிளகாய் வந்து நம்ம இந்த மாதிரி கீறி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, கீறினா இந்த சென்டரில் வகுந்து இப்படி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, இதை வந்து கடைசியில் இறக்குறதுக்கு முன்னதாக தான் சேர்த்துவோம். இப்போ சேர்த்தக்கூடாதுங்க. இப்போ நல்லா குழம்பு கொதி வந்துருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான கல்லுப்பு போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கலாம். இன்னொருக்கா கொதி வரட்டுங்க. கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு நல்லா வேக விட்டுடலாம். கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம இப்படி நல்லா இப்படி கலரிங்க, இதுக்கு ஒரு மூடி போட்டு வச்சிடலாங்க. நம்ம இடையில இடையில எடுத்து கிளறி விடணும். இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு போட்டுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் இந்த மாதிரி எடுத்து இடையில இடையில அப்படியே கிளறி கொடுங்க. தண்ணி அதிகமாக இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் மீடியம் கையில் கூட வச்சுக்கலாம். இப்போ ஆக்சுவலி காயெல்லாம் வெந்துருச்சு, நம்மளுக்கு அந்த தண்ணி தான் சுண்டணும். அதனால் நீங்கள் வந்து இருக்கிறதுலையே சின்ன பர்னரில் நல்லா ஒரு கையில் வச்சு வேக விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக நம்மளுக்கு சுண்டி கிடைக்கும் தண்ணி.
ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இடையில இடையில இந்த மாதிரி கலக்கி கொடுங்க. நல்ல மணமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கும். அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி இடையில இடையில கலக்கி கொடுங்க. அப்போ தான் ஈவனாக வேகும். காய் ஆக்சுவலி வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சமாக தண்ணி வற்றணுங்க. இன்னும் பச்சை மிளகாய் சேர்த்துல, கடைசியாக தான் சேர்த்தணும். இதை திருப்பியும் மூடி போட்டு விட்டுடலாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கிரேவி மாதிரி ஒரு செமி சாலிடாக வந்த சுக்கா வறுவல் ரெடி. இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ரெடி. உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். எதுக்குனாலும் நம்ம வந்து சாதத்துக்கும் பிசைஞ்சிக்கலாம், இட்லி தோசை சப்பாத்தி இதுக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். இது சைட் டிஷ்ஷாகவும் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க ரெடி.